வேடு வென்று விடு விண்ணு தொடு நாம் மன்னர்கள் மன்னர்கள் கேலோ இந்தியா. கிரிக்கெட், ஹாக்கி தவிர மற்ற விளையாட்டுப் போட்டிகளில் திறமையானவர்களை கண்டறிந்து பயிற்சி அளித்து ஒலிம்பிக் உள்ளிட்ட போட்டிகளில் பதக்கங்களை வெல்லச் செய்யும் நோக்கில் கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகள் 2018 முதல் நடத்தப்பட்டு வருகின்றன. நடப்பாண்டு போட்டிகள் தமிழ்நாட்டில் நடைபெற உள்ளன. சென்னை, கோவை, மதுரை மற்றும் திருச்சியில் ஜனவரி 19 முதல் 31 வரை போட்டிகள் நடத்தப்படுகின்றன. இப்போட்டியின் தொடக்க விழாவை சென்னையில் மிக பிரம்மாண்டமாக நடத்த தமிழ்நாடு அரசு திட்டமிட்டுள்ளது. இந்நிலையில் டெல்லி சென்ற அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடக்க விழாவில் பங்கேற்க பிரதமர் மோடிக்கு முறைப்படி அழைப்பு விடுத்தார். இதுகுறித்து எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள உதயநிதி, தமிழ்நாட்டின் முக்கியத்துவம் வாய்ந்த பல்வேறு விஷயங்கள் குறித்து பிரதமருடன் கலந்துரையாடியதாக தெரிவித்துள்ளார். பிரதமருடனான சந்திப்பிற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய உதயநிதி ஸ்டாலின், சென்னையில் நடைபெறவுள்ள கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டி தொடக்க விழாவில் பிரதமர் மோடி கலந்து கொள்வதாக உறுதியளித்திருப்பதாக கூறினார். கேலோ இந்தியா இந்த வருடம் நடக்கக்கூடிய கூட்டம் அந்த ஈவெண்ட் வந்து தமிழ்நாட்டில் நடத்துறதுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு. அந்த விழாவிற்கு அழைப்பதற்காக அவர்கிட்ட நேரம் கேட்டிருந்தேன், நேரம் கொடுத்திருந்தாரு. அவர்கிட்ட அழைப்பதற்கு கொடுத்துருக்கிறேன், கண்டிப்பாக வந்து கலந்துக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. தூக்க வர சென்னைக்கு வரேன் சொல்லியிருக்கிறாரு. தமிழ்நாட்டின் வெள்ள பாதிப்புகளுக்கு தேசிய பேரிடர் நிவாரண நிதியை உடனடியாக வழங்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேட்டுக்கொண்டதை வலியுறுத்தியிருப்பதாகவும் கூறினார். சென்னை வெள்ளம், தூத்துக்குடி மாவட்டம், நெல்லை மாவட்டம் வெள்ளத்துக்கு வந்து பெரிய பாதிப்பு இருக்கிறது. அதுக்கும் நீங்கள் வந்து நிவாரண தொகை வந்து முதலமைச்சர் வந்து ஏற்கனவே 2 நீங்கள் சென்னைக்கு வரும்போது திருச்சிக்கு வரும்போது முதலமைச்சர் உங்கள்கிட்ட வேண்டுகோள் வச்சிருக்கிறாரு, அது கொஞ்சம் சீக்கிரம் நிறைவேற்றி கொடுங்கன்னு முதலமைச்சர் வந்து ஞாபகப்படுத்த சொன்னேன், கண்டிப்பாக பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. பிரதமருடனான சந்திப்பை தொடர்ந்து மாலையில் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தியை அவரது இல்லத்தில் சந்தித்து பேசினார். சோனியா காந்தியின் உடல்நலம் குறித்து விசாரித்ததாகவும் இந்தியா கூட்டணியின் முன்னேற்றம் குறித்து சுருக்கமாக விவாதித்ததாகவும் எக்ஸ் பக்கத்தில் உதயநிதி ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார். மரியாதை நிமித்தமான சந்திப்பில் அவரிடம் பேசியதை இப்போது சொல்ல முடியாது என்று செய்தியாளர்களிடம் கூறினார். ராகுல் காந்தி பார்க்கும்போது ஏதாவது அரசியல் பத்தி ஏதாவது பேச முடியாது, நாடாளுமன்ற தேர்தல் வர இருக்கு, இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி அவங்க மீட்டிங் நடத்தி அதை பத்தி பேசினாரு, அது நான் இப்ப சொல்ல முடியாது. அவருடைய பாத யாத்திரை திருப்பி மணிப்பூரில் துவங்க போறதா சொன்னாரு. மற்றபடி ஒவ்வொருத்தரும் நல்லா விசாரிச்சுக்கிட்டோம். அவங்க இல்ல எதுவும் பேச முக்கியமாக பேசல, அதுல எதுவுமே பேசல. ஒரு மரியாதை நிமித்தமான ஒரு சந்திப்பு தான். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் கூட்டணி கட்சிகள் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை தொடர்ந்திருக்கும் வேளையில் ராகுல் காந்தி உதயநிதி ஸ்டாலின் சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது.